ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு டாட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் அட்வான்சர் ஒரு ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் என்னென்ன அப்டேட்டு, என்னென்ன கன்ஸ்க்கு, என்னென்ன புது கேரக்டர் விட்டுருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரீ ஃபயர் அட்வான்சர்னு சொல்லி டெய்லி லாகின் பண்ணி டைமண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி. அப்படி எங்கள் அப்பா எவ்வளோ டைமண்ட்ரா உங்களுக்கு கொடுத்தாங்க, 3000 ரூபா 300 அது மாதிரி ஒன்று ஒன்றா தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ கேரக்டர் விட்டுருக்காங்க, ரிசீவ்ஸ் ஹெச்பி ஆஃப்டர் எங்கேஜ்மெண்ட் இன் கம்பேக்டா. என்னடா இது, எங்கேஜ்மெண்ட்னா கல்யாணம் மேடா, அடப்பாவி என்ன கேரக்டர் அது, புசரி ஏதோ போட்டிருக்காங்க கேரக்டர், புது கேரக்டரு. சரி நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டு ஒன்று விட்டுருக்காங்க பாருங்க, வெறித்தனமான பெட்டு கைஸ். இது பேர் என்னன்னு சொல்லுவீங்க, எனக்கு வந்து ரேபிட் மாதிரி இருக்குது, ரேபிட் பெட் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி, உங்கள் கண்ணுக்கு என்னென்னு தெரியுதோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ரேபிட் பெட் மாதிரி தான் தெரியுது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரும் லாகின் ரிவார்டே கொடுத்துட்டாங்க, எல்லோரும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரி லாகின் ரிவார்டா உங்களுக்கு இல்லை, ஃப்ரீ ஃபயர் அட்வான்சர் வர யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கன்னு விட்ருக்கானுங்க கைஸ், ஸ்னைப்பர் கன்னு தான், ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லி விட்ருக்கானுங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் எதுக்குடா யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏடபிள்யூஎம் அப்படின்லாம் எம்ஐடிபி அளவுக்கு அடிக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், கார்98 மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மூணுத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர்னால் அடித்தா லைஃப் ஏறுற மாதிரி கூட இருக்கலாம், ஏன்னா பேரே ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர்னு வச்சுருக்காங்க, யாருக்கு தெரியும் இதை பற்றி. பார்ப்போம் அப்கமிங் அப்டேட்டில் வந்து சொல்லிடுவாங்க நம்மளுக்கு என்ன கன்னுன்ட்டு, இது என்ன பவர்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக் M10 மாதிரியே இன்னொன்று விட்ருக்காங்க, இதுக்கு பேர் வந்துனா இது ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கன்னு. அப்படியே என்னடா சொல்கிறீங்க, மேகுக்கு மேக் மாதிரி M10 மாதிரியே இருக்கடா HSL, அப்படியே பார்க்க M10 கொண்டு வந்துடுறானுங்கண்ணா, M10X சொல்லி ஒன்று கொண்டு வந்துடுறேன், எப்படி இருக்கும் கைஸ் நினச்சி பார்த்தோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்னன்னு பார்த்து, பெட்டு டே டே டே, இந்த புள்ளிக்குட்டி பெட்டு போன அப்டேட்லேயே விட்றேன் நீங்களேடா, என்னம்மாடா விடல அப்படின்னு கேட்பீங்க, இன்னமும் விடல, போன அப்டேட்லேயே சொல்லிட்டானுங்க இந்த புள்ளி பெட்டு வருதுன்ட்டு, இன்னமும் வரல. நானே வீடியோ போட்டிருந்தேன் போன அப்டேட்டு, இன்னமாடா வரல அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் ஒரு டைமண்ட்டுக்கு, அடேங்கப்பா அடே ஒரு டைமண்ட்டு கேரக்டரா, சரி கொடுக்குறீங்க வாங்கிக்கலாமேனு சொல்லி வாங்கியாச்சு. இப்போ போய் வேறு என்ன கேரக்டர் புதுசாக விட்ருக்காங்கன்னு பார்த்தா வேறு எதுவும் விடல, இது ஒன்று தான் விட்ருக்காங்க. ஆஃப்டர் எலிமினேட் அண்ட் பிளேயிங் த போர்ஷன் ஆஃப் த அதர் எனிமீஸ் வித் 25 அப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிவைவல்ஸ் இன்ஃபோ ஷேர் வித் டீம்மேட்ஸ். ஆஃப்டர் எலிமினேட் அண்ட் எனிமி த பொசிஷன்ஸ் ஆஃப் அதர் எனிமீஸ் வித் 25 ஆஃப் த எலிமெண்ட் ஸ்பாட் வித் வில் பி ரிவைவ்ட் இன்ஃபோ. இது மோக்கோ பவர் தான் கைஸ், மோக்கோ நீங்கள் செத்தாலும் காமிக்கும்னு நினைக்கிறேன். HSL மோக்கோ பவர் அப்படியே டீம்மேட்ஸ்க்கு வந்து 25 செகண்ட்ஸா 25 செகண்ட்ஸ் காமிக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்வர்ஸ் 5 HP ஆஃப்டர் சர்வைவிங் ஏ கம்பேக்டா, ஒரு ஒரு ஜோன் முடிஞ்சதுக்கப்புறம் 5 HP ஏறும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரில ஃபுல் டீட்டெயிலாக, கொஞ்சம் அரைக்குறையாக தான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஃபுல் டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் போடலாம், இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீடியோ ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. வேறு என்ன ஏதாச்சும் கிராஃபிக்ஸில் ஏதாச்சும் விட்ருக்கானுங்களா அப்படின்னு பார்ப்பீங்க, வேறு எதுவுமே உடலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் MP5 டேய் இது என்னடா இது, அது ஓப்பன் பண்ணால் திடீர்னு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தேன். அப்புறம் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காமிக்கல. அப்புறம் இதில் வந்து நோ வீடியோஸ் டேர்ன் ஆன் ரெக்கார்ட் கேம் டு ஸ்டார்ட் யுவர் கேம் பிளே வைப்ஸ் அப்படின்னு விட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸ்டோரேஜ் 23.12 வீடியோஸ் ரெக்கார்ட் கேம் வென் டேர்ன் ஓ அட்வான்ஸ் சர்வரில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோடே விட்டாங்க, ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு விளையாட வேணாம் தான். வீடியோஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன் வில் பி டெலிக்டட் ஆஃப்டர் கேம் அப்லோடா. ஆமாம் இது வந்து டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் தானே டெலிட் ஆயிருமாங்க கைஸ், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்களே செட்டிங்ஸும் கொடுத்துட்டாங்க, வேறு லெவல் அப்டேட்னே சொல்லலாம். எப்படி ப்ரோ அந்த அடுத்த அப்டேட் வரதுக்குள்ளே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துருமா அப்படின்னு கேட்பீங்க, தெரியல. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லாரி மேப் பார்த்தீங்கன்னா 8 MB விட்ருக்காங்க, அதில் ஏதோ ஒரு அப்டேட் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் கல்லாரிக்கு. சரி கல்லாரி எங்கேப்பா, யாருமே விளாட்றதில்லையப்பா, அந்த பக்கமே போகிறதில்லையாப்பா, யார் தான்ப்பா போகிறீங்க கல்லாரி. நிஜமாக நான் போய் 1 வருஷம் ஆயிடுச்சு கல்லாரி போய், நீங்கள் எப்போ போனீங்க, கம்பல்சரியாக அந்த ரேங்க்ட் மேட்ச்சில் கல்லாரி விட்டானுங்களே அப்போ தான் போனது, நான் அடிக்கடி போயிட்டுருப்பேன், நீங்கள் எப்போ போனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் விட்ருக்கானுங்க, பெட் மானியா அப்படி இப்படின்னு சிஎஸ் ஸ்ட்ரைக் அவுட்டு அப்படி இப்படின்னு விட்ருக்கானு, எக்கச்சக்கமான ஈவெண்ட் விட்ருக்கானுங்க. இது லாபி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர் லாபி இப்படி தான் இருக்குது, சாதாரணமாக லாபி அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது.
உள்ள கேம் உள்ள போய் ஒரு லாபி உள்ள செகண்ட்ஸ் ஓடலாம், அது எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பழையபடி அந்த பாக்ஸிங் கிரவுண்டே வந்துருச்சு, நம்மளுக்கும் இதே பாக்ஸிங் கிரவுண்டு தான் வரும். சரி இதை பார்த்தாச்சு வெளியே வேறு என்ன எமோட் ஏதாச்சும் காமிடா அப்படின்னு கேட்பீங்க. சரி வாங்க இப்போ வேறு ஏதாச்சும் எமோட் கிமோட் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு போய் பார்ப்போம். வேறு என்ன எமோட் விட்ருக்கானுங்க, வேறு எதுவும் விட்ட மாதிரியே இல்லையாடா, அதே பழைய எமோட்டே போட் அரைச்சமாகவே ஆச்சிட்ருக்கானுங்களா போல இருக்கு. இதுவும் அதே பாதுகா டவுன்லோட் பண்ணலையா, அட போடா ஒரு எமோட்டும் அப்டேட் பண்ணல ஸ்டோரில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக விட்டது இது. இது பார்த்திங்கன்னா ஒரு இதை விட்டாங்க, இந்த காஸ்டியூம்ஸ்லாம் கன்ஃபார்ம் எலைட் பாஸில் வராது, மீது ஈவெண்ட்டில் வரும், இல்லை ஃப்ரீ ஈவெண்ட்டாக கூட வரலாம். 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு 8, 12 பண்டில் இருக்குது கைஸ். 12 பண்டில் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிரும். மாதத்துக்கு 2 பண்டில் லான்ச் பண்ணுவோம், இல்லை ஒரு மாதத்துக்கு 4 பண்டில் லான்ச் பண்ணால் கூட 3 மாதம் ஆயிரமா போல இருக்குது. பார்ப்போம் எத்தனை பண்டில் எப்போ தான் விடுறான்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா புது விதமான ஒரு இது இருக்குது, அது என்னன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம். நானே பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி இருக்குது, ஸ்கேட்போர்டு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்குது. அதான் இல்லை கன்னான்னு தெரில, ஏதோ லீக்கேஜாக இல்லை எடிட்டிங்கான்னு தெரியல, அப்படியே வச்சுருக்கானுங்க. அநேகமாக எடிட்டிங்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தெரியல வரப்போ தெரியும் தம்பி உனக்கு அப்படின்னு. ஆமாம் வரப்போ தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதுசாக கன் ஸ்கின் லான்ச் பண்ணுறது, ஏஐஜிக்கு M4A1 பேட்டு, அப்புறம் எம்டென் மாதிரி ஒரு கன் இருந்துச்சு அதுக்கு, அப்புறம் ஸ்னைப்பரு, பேரஃபில்லு, ஸ்கேரு, M500 புதுசாக கன்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, அட்வான்ஸ் சர்வரில் இவ்வளோ தான் அப்டேட் வந்திருக்கு. வேறு ஏதாச்சும் அப்டேட் வேணும்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். நாளைக்கு லைவுக்கு மறக்காமல் வந்துடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.